நம்ம வாழ்க்கையில் சில பேரை தொட்டாக ஷாக் அடிக்கிறதை பார்த்துருக்கோம் சில பேர் பார்த்தா ஷாக் அடிக்கிறதை பார்த்துருக்கோம் ஆனால் நம்மலாம் இப்போ பார்த்து ஷாக் ஆகிற ஒரே விஷயம் டிவியில் டெய்லியும் போடுற பிரேக்கிங் நியூஸ்தாங்க ஆனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃப்ளக் பாயிண்ட்டில் எப்படி ஷாக் அடிக்காமல் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரையும் எடுத்துக்கலாம் ரெண்டு கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஒரு வாட்ரு பைப்பில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் அளவு தான் வாட்ரு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா அந்த அழுத்தத்தை விட அந்த ப்ரெஷரை விட தாண்டி நீங்கள் வாட்ரு அனுப்புகிறப்ப அந்த வாட்ரு பைப்லேருந்து வாட்ரு லீக்காக ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இந்த ஒயராலேயோ இல்லை இந்த சர்க்கிட்டாலேயோ எலக்ட்ரிசிட்டி தாங்க முடியும்னா அந்த வோல்டேஜை விட நீங்கள் அதிகமாக வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லீக்காக ஸ்டார்ட் ஆகும் இப்போ வீட்டில் இருக்க ஃப்ளக் பாயிண்ட்டை எடுத்துப்போம் ஒருத்திட்ட கே மூணு ஹோல் ஏண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் சொல்கிறா அப்போ தானே இந்த ஃப்ளக் பாயிண்ட்டை எடுத்து கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்றா ஆனால் அந்த மூணு ஹோல்ஸ் பின்னாடியும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது ஃபஸ்ட் நம்ம ரைட் சைடு இருக்க ஹோல் எடுத்துக்கலாம் அந்த ரைட் சைடு இருக்க ஹோல் பேர் வந்துட்டு லைவ் ஒயர் இல்லைன்னா அதை ஹாட் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர் எடுத்துக்கலாம் அது பேர் நியூட்ரல் ஒயர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சென்டரில் இருக்க ஒயர் எடுத்துக்கலாம் அந்த ஒயர் பேர் ஏர்த் ஒயர் இல்லைன்னா கிரவுண்ட் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாட்லேயும் அது இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் லைவ் ஒயருக்கு அல்லது ஹாட் ஒயருக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க நியூட்ரலுக்கு பிளாக் அண்ட் ஏர்த் ஆர் கிரவுண்ட் ஒயருக்கு க்ரீன் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம இப்போ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எடுத்துக்கலாம் ஒரு பேட்ரி ஒரு லேம்ப் அப்புறம் ஒரு ஹாட் ஒயர் ஒரு நியூட்ரல் ஒயர் இந்த பேட்ரிலேருந்து கரண்ட்டை கொண்டு போனாதான் அந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகும் அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த பேட்ரிலேருந்து கரண்ட்டை கொண்டு போகிற வேலை வந்துட்டு யாருடையதுன்னா அந்த ஹாட் ஒயருடையது அப்புறம் இந்த கொண்டு போன கரண்ட்டை ரிட்டன் வரத்துக்கு உதவி செய்கிறது தான் இந்த நியூட்ரல் ஒயர் அப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வந்துட்டு இந்த அர்த் ஆர் கிரவுண்ட் ஒயரை தவலாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த் ஆர் கிரவுண்ட் ஒயரை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இன்கேஸ் இந்த ஹாட் ஒயர் பிரேக் ஆகி இல்லை தெரியாமல் அந்த மெட்டல் கேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சுனா அந்த லேம்போட மெட்டல் கேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த மெட்டல் கேஸ் வழியாக பாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நீங்கள் தெரியாமல் போய் அந்த மெட்டல் கேஸை தொட்டுட்டிங்கன்னா நமக்கு தான் வந்துட்டு ஆபத்து நமக்கு தான் வந்துட்டு ஷாக் அடிக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஹாட் ஒயர் மெட்டல் கேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த கிரவுண்ட் ஒயரும் வந்துட்டு மெட்டல் கேஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும் இது வழியாக இந்த கிரவுண்ட் ஒயர் வழியாக எலெக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகி மறுபடியும் நியூட்ரல் ஒயருக்கு வந்துட்டு வந்துடும் அந்த நியூட்ரல் வய ஒயர் வழியாக மறுபடியும் வந்துட்டு பேட்ரிக்கே வந்துட்டு அந்த கரண்ட் போயிடும் இதே தான் நம்ம வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க வாஷிங் மிஷின் அயன் அயன் பாக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கிரவுண்ட் ஒயரை அந்த மெட்டல் கேஸ் கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இன் கேஸ் இந்த ஹாட் ஒயர் வல் வழியாக உள்ளே போகிற கரண்ட் வந்துட்டு அந்த மெட்டல் கேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்காமல் அர்த் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மெட்டல் கேஸில் கிரவுண்ட் வயரை கனெக்ட் பண்ணி அந்த கிரவுண்ட் வயர் மூலயமா நியூட்ரல் கனெக்ட் பண்ணி அந்த நியூட்ரல் வந்துட்டு மறுபடியும் அந்த பேட்ரிக்கோ இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கோ இல்லை அந்த ஃப்ளக் பாயிண்ட்ஸ் ஒரு இருக்கிற இடத்துக்கோ கரண்ட்டை வந்துட்டு திரும்பி கொண்டு போய்டும் அதனால்தான் நம்ம ஏர்த் ஒயருக்கு மட்டும் பெருசாக வந்துட்டு அந்த ஹோல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ நீங்கள் தெரியாமல் வந்துட்டு மாற்றி சொருகி சொருகிறத சொறதை தான் நீங்கள் நினச்சாலும் அது வந்துட்டு உள்ளே போகாது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம் அப்படி நம்ம மாற்றி சொருகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பெரிய ஒயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதா இருக்கும் நம்ம ஷாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அதுதான் வந்துட்டு கடைசியாக வெளில வரதாக இருக்கும் நம்மளை ஷாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளாம் பார்த்தோம் லைவ் ஒயர் வழியாக கரண்ட் உள்ளே போதை அண்ட் நியூட்ரல் வழியாக வெளில வருது இந்த ஏர்த் வழியாக மறுபடியும் நியூட்ரலுக்கே போய் அது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது அப்போ ஏன் இந்த ஏர்த்தை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் எல்லாேருக்கும் அந்த கொஸ்டின் வந்திருக்கும் இப்போது நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க சாரி நல்லா வெயில் தான் அடிக்குது நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க நல்லா மழை பெய்யுதுன்னா மின்னல் அடிக்கும்ல அந்த மின்னல் வந்துட்டு தெரியாமல் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரையோ இல்லை நம்ம வீடையோ வந்துட்டு தாக்கிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா எலெக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரும் எல்லாமே சார்ஜ் ஆகிடும் ஸோ நீங்கள் இது எல்லாமே போய் தொட்டால் உங்களுக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால என்ன செய்வாங்க நம்ம ஏர்த் ஒயரை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்தில் தான் இது வந்துட்டு இந்த கிரவுண்டில் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த லைட்னிங்கில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போய் அந்த ஏர்த் ஒயர் மூலிமா மூலியமாக என்ன செய்யும் மெட்டல் பிளேட் வழியாக கிரவுண்டுக்கு வந்துட்டு போய் சேர்ந்துடும் அந்த கிரவுண்டில் இருக்கிறது வந்துட்டு அந்த கிரவுண்ட்லேயே தான் இருக்கும் நீங்கள் போய் காலை வச்சா ஷாக் அடிக்குமா அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு கே கேட்கலாம் உங்களுக்கு கேள்வி வரும் ஆனால் இந்த ஏர்த்துன்றது வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்டுன்றதுனால எல்லா பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றா சேர்ந்து இந்த கிரவுண்டை வந்துட்டு நியூட்ரலாக வச்சுக்கும் அதனால் நம்ம காலில் வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பயப்பட வேணாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு மெட்டல் ப்ளேட்ஸை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணி நம்மளை லைட்னிங்லேருந்தோ ும் நம்மளை வந்துட்டு காப்பாத்துறாங்க ஷாக் அடிக்காம இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கொஷின் வரலாம் இப்போ லைவ் ஒயர் வழியா கரண்ட் வருது இன்கேஸ் அது வந்துட்டு மெட்டலை வந்துட்டு தொட்டுருச்சுன்னா அந்த ஏர்த் வழியாக அந்த கரண்ட்டு போய் மறுபடியும் நியூட்ரல் கனெக்ட் ஆகி அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும்னு சொன்னீங்களே இப்போது இந்த ஏர்த் வழியாக வருது அந்த கரண்ட்டு ஏன் அதுக்கு இன்னொரு கனெக்ஷன் கிரவுண்டு கொடுத்துருக்கோம்ல அது வழியாக கரண்ட் வந்துட்டு கீழே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்துட்டு கரண்ட் கீழே போனால் எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு அதோட சோர்ஸுக்கு எங்கேருந்து வந்ததோ அதுக்கு போகணும் தான் அது வந்துட்டு ஆசைப்படும் இப்போது நீங்கள் நம்மளே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே நம்ம வந்துட்டு ஒரு இருந்து வந்தோம் அந்த மண்ணுக்கே வந்துட்டு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கூட இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வந்ததோ அதுக்கே வந்துட்டு திரும்பி போகும் இந்த லைட்னிங் வழியாக ஏன் வந்துட்டு கீழே வருதுன்னா லைட்னிங்கோட சோர்ஸ் வந்துட்டு ஏர்த்துன்னு தான் சொல்லுவாங்க அதனால் அந்த லைட்னிங் வந்துட்டு வீடு வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மெடல் பிளேட் வழியாக கீழே கிரவுண்டுக்கு போயிடுச்சு லைட்னிங் சோர்ஸ் வந்து அர்த்துன்னு சொன்னிங்களே லைட்னிங் வானத்துலேருந்து தான் வருது ஏர்த் வந்துட்டு கீழே இருக்குது அது எப்படி வந்துட்டு அதோட சோர்ஸ் ஆகும் உங்கள் எல்லாேருக்கும் அந்த கொஷின் இருக்கலாம் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதனால் உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஷாக் அடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அங்கிள் மாதிரி வாயில் ஒயரை வச்சு டெஸ்ட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் டிசஸ் பிஹெச் லெவன் த்ரீ